Hi friends, welcome back to my channel Tax Related All. இன்னைக்கு நம்ம வந்து TDS related ஆன ஒரு டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். 194i related ஆன கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். இந்த 194i ல வந்து TDS எதுக்காக டிடெக்ட் பண்றோம்ன்றதெல்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கனா இந்த சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து அக்கவுண்ட்ஸ் ரிலேட்டட் ஆன டாக்ஸ் ரிலேட்டட் ஆன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். செக்ஷன் 194i. இந்த 194i ஃபார் ரெண்ட். நாம ரெண்ட் பே பண்றதுக்காக ஏதாவது டிடிஎஸ் டிடெக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம 194i ல வந்து டிடெக்ட் பண்ணணும். இது வந்து ரெண்டல் இன்கம் ரிசீவ்டு ஃப்ரம் லேண்ட், பில்டிங், பிளான்ட் அண்ட் மிஷினரிஸ், ஃபர்னிச்சர், ஃபிட்டிங் எக்ஸட்ரா. இந்த மாதிரி நமக்கு வந்து எதுக்காவது நம்ம வந்து டிடிஎஸ் டிடெக்ட் பண்றோம் அப்படின்னா இது வந்து 194i செக்ஷன்ல டிடெக்ட் பண்ணணும். வாட் இஸ் செக்ஷன் 194i? ஒரு பர்சன் ரெண்ட் பே பண்ற அமௌண்ட் பர்டிகுலர் லிமிட்டுக்கு மேல போனா ரெண்ட் பே பண்ற டைம்ல டிடிஎஸ் டிடக்ட் பண்ண வேண்டியிருக்குது. அவசியமான ஒண்ணு. இதுல வந்து பர்சன் அப்படின்றவங்க கம்பெனி ரிலேட்டடானவங்களா இருப்பாங்க. அதாவது இந்த ரெண்டுக்கு டிடிஎஸ் டிடக்ட் பண்றவங்க இண்டிவிஜுவல் ஆர் ஹெச்யூஎஃப்ஆ இல்லாம இருக்கணும். தட் மீன்ஸ் இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்யூஎஃப்ஆ இருந்தால் டிடிஎஸ் டிடக்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பட் இந்த இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்யூஎஃப் அதாவது ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி தவிர மற்றவங்க ஏதாவது இந்த டிடிஎஸ் வந்து மற்றவங்க ஏதாவது இந்த ரெண்டு வாங்குறாங்கன்றப்போ அந்த ரெண்டு அமௌண்ட் பர்டிகுலர் லிமிட்டுக்கு மேல போயிடுச்சுன்னா அதுக்காக டிடிஎஸ் டிடெக்ட் பண்ண வேண்டி இருக்கும். இந்த டிடிஎஸ் லிமிட் ஃபார் ரெண்டு பாத்தீங்கன்னா 240,000 வரைக்கும் இருக்கு. அதாவது ஃபினான்ஷியல் இயர் 2020-21ல 240,000 இருந்துச்சு. நெக்ஸ்ட் அதே மாதிரி அதுக்கு முன்னாடி தர் ஷூட் லிமிட் ஃபார் 1,80,000. அதாவது ஃபினான்ஷியல் இயர் 2018-19 வரைக்குமே 1,80,000 இருந்துச்சு. இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா 2,40,000. அதாவது ஒரு இயர் ஃபுல்லா வர ரெண்ட் வந்து 2,40,000க்கு மேல போயிடுச்சுன்னா கண்டிப்பா நம்ம வந்து டிடிஎஸ் டிடெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரியே நம்ம வந்து இண்டிவிஜுவல் இல்லைன்னா ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலிஸ் ஹூ ஆர் சப்ஜெக்டட் டு டாக்ஸ் ஆடிட் ஆர் ஆல்சோ அண்டர் அன் அப்ளிகேஷன் டு டிடெக்ட் த டாக்ஸ் அட் சோர்ஸ். வாட் இஸ் த ரீசன் ஃபார் த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் டிடிஎஸ் அண்டர் செக்ஷன் 194i? அதாவது நம்ம வந்து இந்த டிடிஎஸ் அண்டர் செக்ஷன் 194i வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து இந்த ஃபினான்சியல் ஆக்ட் 194 படி டிடெக்ஷன் ஆஃப் டாக்ஸ் ஃப்ரம் ரெண்ட் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது. த கவர்மெண்ட் ரெண்டுக்காக டாக்ஸை இதுபடி முன்னாடியே கவர் பண்ணிக்க முடியும். சேம் டிடிஎஸோட கான்செப்ட் தான். நம்ம வந்து முன்னாடி எப்பவுமே சொன்ன மாதிரி தான் இந்த டிடிஎஸ் எதுக்காக டிடெக்ட் பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஃபண்ட் வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்காக வந்து டாக்ஸ் கட்டுறது வந்து ஃபினான்ஷியல் இயர் எண்ட்ல நம்ம கட்டும்போது நமக்கும் அது வந்து பெரிய ஒரு பர்டனா இருக்கும். லைக் நம்ம வந்து லம் சம் அமௌண்டா வந்து கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும். அது நமக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கும். அதே மாதிரியே தான் கவர்மெண்ட்டுக்குமே எல்லாருமே நம்ம வந்து ஃபினான்ஷியல் இயர் எண்ட்ல வந்து டாக்ஸ் கொண்டு போய் கட்டும்போது அதுக்கப்புறமா அந்த இயர் ஃபுல்லாவே ரன் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஃபினான்ஷியலா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சோ தட் என்ன பண்ணலாம்னா இந்த ஃபினான்ஷியல் இயர் எண்ட்ல கட்டுறதுக்கு பதிலாக ஸ்பிளிட் பண்ணி கட்டுறது தான் இந்த டிடிஎஸ் அதே மாதிரி அட்வான்ஸ் டாக்ஸ் இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாமே. சோ அதுவுமே நமக்கு வந்து பர்டிகுலர் பர்சன் கிட்ட இருந்தே போகும்போது அவங்களுக்கும் கொஞ்சம் கம்மியாகும் இல்லையா பர்டன். அதுக்கு இன்கேஸ் ஒரு லேண்ட் லார்டு வந்து நமக்கு வந்து டாக்ஸ் கட்டுறப்ப வந்து சடனா வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் எண்ட்ல வந்து ஃபுல்லா அமௌண்ட் கட்டணும். அதுக்கு பதிலாக அவங்க இப்ப வந்து ஒரு பில்டிங்க வந்து ரெண்டுக்கு விட்டுருக்காங்கன்னா இந்த ரெண்டுக்கு விட்டவர் அந்த ரெண்டுக்கு கொடுத்துருக்கிறவங்க வந்து ரெண்டு பே பண்ணும்போது அவங்களோட டிடிஎஸ் அமௌண்ட் வந்து கம்மி பண்ணிட்டு பே பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளா இப்ப சொல்லணும்னா ஒரு லேண்ட் லார்டு வந்து ஒரு பில்டிங்க வந்து ஒரு ரெண்டுக்காக விட்டுருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டுக்கு விடும்போது வந்து அவங்க ரெண்டு ரிசீவ் பண்ணும்போது டிடிஎஸ் வந்து டிடெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் கொடுப்பாங்க. ஸோ தட் அவங்க வந்து அவங்களோட டாக்ஸை கட்டும் போது இந்த டிடிஎஸ் ஆல்ரெடி ஆப்பனண்ட் வந்து பிடிச்சிருக்காங்கன்ற மாதிரி கணக்கு காமிச்சு கட்டிக்கலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஸோ வந்து ஃபினான்ஷியல் இயர் எண்டு வரைக்கும் வெயிட் பண்ணாம கொஞ்சம் கொஞ்சமா கவர்மெண்ட்டுக்கு வந்து டாக்ஸ் சேர்ந்த மாதிரியும் இருக்கும். நமக்குமே ஃபினான்ஷியல் இயர் எண்ட்ல வந்து லம்சம் அமௌண்ட் கட்ட வேண்டி இருக்காது.
சோ அதே சேம் கான்செப்ட் தான் இந்த ரெண்டுக்குமே அப்ளை பண்ணிருக்காங்க ரெண்டு பே பண்ணும்போது அதுல இருந்து டாக்ஸ் மட்டும் டிடக்ட் பண்ணிட்டு கவர்மெண்ட்க்கு பே பண்ணிட்டு பேலன்ஸ் வந்து அந்த லேண்ட்லார்ட் கிட்ட கட்டற மாதிரி இருக்கும் வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் ரெண்ட் இன் ரெஃபரன்ஸ் டு செக்ஷன் 194i ரெண்ட் மீன்ஸ் எனி பேமெண்ட் பை வாட் எவர் நேம் கால்ட் அண்டர் எனி லீஸ் Lease, sublease, tenancy, or any other agreement or arrangement for the use of either separately or togetherly use of any land, building. In the building level, the in the building level, the factory outlet to include. அதே மாதிரி land. லேண்ட் ஆப்பனண்ட் டு பில்டிங் மிஷினரி பிளான்ட் இது எல்லாமே வந்து ரெண்டுக்கு வந்து இன்வால்வ் ஆகும் இது எல்லாமே ரெண்ட்ல நமக்கு வந்து இன்க்ளூட் ஆகும் லைக் நமக்கு வந்து லேண்ட் பில்டிங் ஃபர்னிச்சர் மிஷினரிஸ் பிளான்ட் எல்லாமே இன்க்ளூட் ஆகும் அதே மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் ஃபர்னிச்சர் ஃபிட்டிங் இது எல்லாமே நமக்கு இன்க்ளூட் ஆகும் ஸோ இந்த மாதிரி ஏதாவது நம்ம வந்து ரெண்டு கட்டுப்பட்டிருக்கோம் ஸோ இது வந்து ரெண்டு நமக்கு வந்து திருப்ப வர அமௌண்ட் வந்து ரெண்டோட அமௌண்ட் வந்து 240,000க்கு மேலே போகுதுன்னா பர்டிகுலர் ஃபினான்ஷியல் இயரில் வந்து 240,000க்கு மேலே போகுதுன்னா அதுக்கு நம்ம வந்து டிடிஎஸ் டிடக்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் மேல குறிப்பிட்டிருக்கிற எல்லாம் இல்லைன்னா ஏதாவது ஒண்ணுக்காக நம்ம வந்து ரெண்டு பே பண்ணிட்டு இருந்தா அது டிடிஎஸ் டிடக்ஷனுக்கு அண்டர் செக்ஷன் 194i வந்து கவர் ஆகும் இதுல வந்து சப் லெண்டிங் விடுறது கூட அதுவும் இன்க்ளூட் ஆகும் லைக் நம்ம வந்து ரெண்டுக்கு ஒரு இடத்தை எடுத்துட்டு நம்ம அகைன் அதை ரெண்டுக்கு விடுறோம் இல்லையா அந்த மாதிரி சப் லெண்ட் கூட இதுல வந்து இன்க்ளூட் ஆகும் பட் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு இடத்த வந்து ரெண்டுக்கு எடுக்கும் போது நம்ம வந்து அதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து டெபாசிட் அமௌண்ட் வாங்குவோம் இல்லையா அதாவது செக்யூரிட்டிக்காக அட்வான்ஸ் அப்படின்ற மாதிரி வாங்குவோம் இன்கேஸ் இந்த அட்வான்ஸ் வாங்குற அமௌண்ட் நம்ம வந்து ரெண்டுலேயே கழிச்சுக்கிறோம் அப்படின்னா அதாவது நம்ம வந்து ஒரு ஒரு கம்பெனிக்காக ஒரு 6 lakhs வந்து அட்வான்ஸ் கொடுக்குறோம் அந்த 6 lakhsல வந்து நம்ம வந்து அட்வான்ஸ் நம்ம வந்து ஒன்ஸ் வந்து அந்த ரெண்டு இடத்த காலி பண்ணும்போது 6 lakhs நம்ம கிட்ட அப்படியே திருப்பி தராங்கன்னா நம்ம அதுக்கு டிடிஎஸ் டிடக்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது பட் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த 6 lakhs வந்து ரெண்டுல கழிச்சுக்குவாங்க அப்படின்ற பட்சத்துல நம்ம வந்து அதுக்குமே டிடிஎஸ் டிடக்ட் பண்ண வேண்டியிருக்கும் ரெண்டல் அட்வான்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ற மாதிரி இருந்தா டிடிஎஸ் டிடக்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது பட் ஒன்ஸ் வந்து அவங்க வந்து அந்த ரெண்டாவே கன்சிடர் பண்ணுவாங்கன்ற டைம்ல நம்ம வந்து டிடிஎஸ் டிடக்ட் பண்ணணும் அந்த முன்னாடியே சொன்ன மாதிரிதான் அதாவது அட்வான்ஸ் ரெண்டல் அட்வான்ஸ் இல்லைன்னா நம்ம வந்து செக்யூரிட்டி அமௌண்ட் வந்து செக்யூரிட்டி டெபாசிட் வந்து ரீஃபண்டடா இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதுக்கு வந்து டிடிஎஸ் டிடக்ட் பண்ண வேண்டியது இல்லை அதை வந்து நம்ம வந்து கிரெடிட்டடா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ல வந்து வச்சுக்கோம் எனி அதர் அமௌண்ட் ஷேல் பி லயபிள் டு டிடெக்ட் டாக்ஸ் அட் சோர்ஸ் வாட் பேமெண்ட் இஸ் கவர்ட் அண்டர் செக்ஷன் 194i அதாவது இந்த 194i வந்து என்னென்ன பேமெண்ட் கவர் ஆகும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் ஃபேக்டரி பில்டிங்ஸ் இந்த மாதிரி எதுக்காவது ரெண்டு ரிசீவ் ஆகிட்டு இருக்குன்னா அது வந்து ஜெனரல் இன்கம் ஃப்ரம் அது வந்து ஜெனரல் இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் அதாவது இன்கம் ரிசீவ் ஆகுறது வந்து அதாவது இன்கம் ரிசீவ் ஆகுறதுல இருந்து தான் ரெண்டு வந்து பே பண்ற மாதிரி இருக்கும் லைக் நமக்கு வந்து ஒரு ஃபேக்டரிக்காக இல்லைன்னா லைக் நமக்கு வந்து இல்லைன்னா லைக் நமக்கு வந்து ஒரு ஃபேக்டரிக்காக இல்லைன்னா ஒரு ஆஃபீஸ்க்காக ஒரு பிளேஸ் நம்ம வந்து ரெண்டுக்காக எடுத்திருக்கோம்னா அதுக்காக பே பண்ற ரெண்டுமே நம்ம வந்து அந்த பிஸ்னஸ்லேருந்து வர இன்கம்லேருந்து தான் நம்ம வந்து பே பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ அதனால வந்து இன்கம் ரிசீவ் ஆகுறது வந்து பிஸ்னஸ்லேருந்து ரிசீவ் ஆகுற மாதிரி இருக்கும் Only in a few cases it is income from property in the leaser's hands. அதே மாதிரியே such payment also which is business income in the hand of the leaser and for which he will necessarily be paid advance tax and finally be returned the rental income will be subjected to tax deduction at source of TDS. இது வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் லைக் இதுல வந்து நமக்கு வந்து டாக்ஸ் பேயருக்கும் கஷ்டம் அதே மாதிரியே டாக்ஸ் வந்து கவர்மெண்ட்க்கும் கஷ்டமா இருக்கும் இல்லையா லைக் நமக்கு வந்து டாக்ஸ் பேயர் வந்து ஃபைனலா வந்து மொத்தம் ரெண்டையும் பே பண்ணுன்றப்ப வந்து அவங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும் பிகாஸ் வந்து லம்சம் அமௌண்டா வந்துச்சுன்னா கஷ்டமாயிடும்ல ஸோ அதுக்காக தான் நமக்கு இந்த அட்வான்ஸ் டாக்ஸ் அதே மாதிரியே டிடிஎஸ் எல்லாம் டிடெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி டிடெக்ட் பண்ணும்போது பேலன்ஸ் அமௌண்டை வந்து நம்ம வந்து ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது நம்ம
பே பண்ணா போதும். சோ அதுக்காக தான் நமக்கு வந்து இந்த ரெண்டு ரெண்டுக்காக டிடிஎஸ் டிடெக்ட் பண்றதுன்ற கான்செப்டையுமே ரீசெண்ட் டைம்ல தான் கொண்டு வந்தாங்க. ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர்ஸ்ல தான், ஒரு 10 இயர் பிஃபோர் தான் இந்த டிடிஎஸ் வந்து ரெண்டுல இருந்து டிடெக்ட் பண்ற கான்செப்டையும் கொண்டு வந்தாங்க. சோ ஒன்னு நம்ம இந்த மாதிரி பே பண்ணிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து அந்த லம்சம் அமௌண்ட் பே பண்ற கஷ்டம் நமக்கு கிடையாது. ரெண்ட் இன்க்ளூடிங் சர்வீஸ் சார்ஜஸ், சம்டைம்ஸ் பிசினஸ் பிசினஸ்க்காக ரெண்ட் பே பண்றது சர்வீஸ் சார்ஜாக இருக்கும். பட் நமக்கு வந்து எந்த நேம்ல இருந்தாலுமே ரெண்டுக்கு டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணப்பட வேண்டியது அவசியமான ஒண்ணு. ஏன்னா நமக்கு வந்து இந்த டாக்ஸ் பர்டன் எல்லாம் கம்மி பண்றதுக்காக தான் டிடிஎஸ்ன்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. சோ தட் ரெண்ட்ல வந்து சர்வீஸ் சார்ஜஸ் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணி பே பண்ணா கூட அதுவுமே ரெண்டா கன்சிடர் பண்ணிட்டு அதுலயும் டிடிஎஸ் அப்ளிகபிள் ஆகும். TDS requirement where building and furniture etc. let out by a separate person. இதுல என்ன மென்ஷன் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா டிடிஎஸ் வந்து எப்படி டிடெக்ட் பண்றது, லைக் நமக்கு வந்து பில்டிங் எல்லாம் ஒரு பர்சன் கிட்ட இருந்திருக்கும், அதே மாதிரி அதுல இருக்க ஃபர்னிச்சர் எல்லாம் ஒரு இன்னொரு பர்சனோடதுன்னா அதுக்கான டிடிஎஸ் எப்படி வந்து கலெக்ட் பண்றதுன்றத பத்தி இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. இன் த கேஸ் வேர் ஏ பில்டிங் இஸ் லெட் அவுட் பை ஒன் பர்சன் அண்ட் ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிக்சர்ஸ் ஆர் லெட் அவுட் பை அன் அனதர் பர்சன் தென் த பே இஸ் ரிக்யர்டு டு டிடெக்ட் டிடிஎஸ் அண்டர் செக்ஷன் 194I only from the rent paid credited for the hiring of the building. அதாவது இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா, தென் த பே இஸ் ரிக்யர்டு டு டிடெக்ட் டாக்ஸ் அண்டர் செக்ஷன் 194I only for the rent paid. நம்ம வந்து எவ்வளவு rent பே பண்ணிட்டு இருக்கோமோ அதுக்காக மட்டும் நம்ம வந்து டிடிஎஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். TDS requirement where the rent not payable on the monthly basis. அதாவது மந்த்லி பேசிஸ்ல நம்ம வந்து டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணலன்னா என்ன ஆகும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. இந்த செக்ஷன் 194I படி ரெண்டுக்கான டிடிஎஸ் மந்த் ஆன் மந்த் பேஸ்ல டிடெக்ட் பண்ணணும்ன்றது மேண்டேட்டரி கிடையாது. ரெண்டு நம்ம எப்ப பே பண்றோமோ அதுக்கு ஏத்த மாதிரி டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணுவாங்க, கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுவாங்க. லைக் நமக்கு இப்போ வந்து ஒரு மந்த் ரெண்டு நம்ம வந்து பெண்டிங் வச்சிருக்கோம், ஸோ நெக்ஸ்ட் மந்த் ரெண்டு சேர்த்து பே பண்றோம்னா எப்ப நம்ம வந்து ரெண்டு பே பண்றோமோ அந்த டைம்ல வந்து டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணிட்டு கவர்மெண்ட்டுக்கு பே பண்ற மாதிரி இருக்கும். லைக் இப்ப வந்து நம்ம வந்து சம்டைம்ஸ் சம் கேசஸ்ல வந்து ரெண்ட் பே பண்றது பாத்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் பே பண்ற மாதிரி இருக்கும், ஆர் எல்ஸ் குவார்டர்லி ஒன்ஸ் அதாவது 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து ரெண்ட் பே பண்ற மாதிரி இருக்கும். யா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல எல்லாம் எத்தனை மந்த்க்கு ஒரு வாட்டினாலும் எப்ப நம்ம ரெண்ட் பே பண்றோமோ அந்த டைம்ல வந்து நம்ம கம்பல்சரியா டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணணும். கம்பல்சரின்றது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த டேம் வந்து சர்டன் அமௌண்ட்டுக்கு மேல போனா நம்ம வந்து டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு மேல போய் நம்ம வந்து ரெண்டு டிடெக்ட் ரெண்டு பே பண்றோம்னா அந்த டைம்ல டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணணும். டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். இப்ப அது வந்து குவார்டர்லியா இருந்தா குவார்டர்லி பேஸ்ல, அதே மாதிரியே மந்த்லினா மந்த்லி பேசிஸ்ல, இயர்லி அவன்ஸ் நம்ம வந்து ரெண்டு பே பண்றோம்னா இயர்லி பேஸ்லயே நம்ம வந்து டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணிக்கலாம். இதுல கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம எப்ப பே பண்றோமோ அந்த டைம்ல டிடெக்ட் பண்ணிட்டு பே பண்ணணும். Charges regarding cold storage facility. அதாவது கோல்ட் ஸ்டோரேஜ் பிளேசஸ் இருக்கும், லைக் மில்க் ஐஸ்கிரீம் லைக் டேரி ப்ராடக்ட்ஸ் ஏதாவது, அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி ஏதாவது பே பண்றாங்கன்னா அது வந்து மந்த்லி பேசிஸ்ல வராது, அவங்களோட யூசேஜை பொறுத்தது. லைக் அதாவது பிளான்ட்க்கானது நம்ம வந்து நாட் ஃபார் பில்டிங்க்கானது. ஸோ இப்போ வந்து மில்க் எல்லாம் நம்ம ஸ்டோர் மில்க் இல்லைன்னா ஐஸ்கிரீம் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக நமக்கு வந்து ஒரு குளிர்ச்சியான ஒரு பிளேஸ் அந்த மாதிரி செப்பரேட்டா வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க இல்லையா. அந்த பிளேஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது அந்த பில்டிங்க்கானது கிடையாது, அந்த பிளான்ட்க்கான ரெண்ட் நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். சோ இப்போ வந்து கோல்ட் ஸ்டோரேஜ் இஸ் இன் பிளான்ட் ஹால் ரெண்ட் பேய்ட் பை an association for use of it. Since the association is associated as an association of persons and not an individual or HUF. The obligation of tax deduction will be there provided by paying for the use of hall exceeds 2,40,000 from financial year 2019-20 onwards. Earlier, இது வந்து 1,80,000 இருந்துச்சு. அதாவது இது வந்து என்ன சொல்லியிருக்கேன், ஒரு ஹால்லாம் நம்ம ரெண்டுக்கு வாங்குறோம்னா அதுக்கான டிடிஎஸ் நம்ம வந்து எப்படி பே பண்றதுன்றதை காமிச்சிருக்காங்க.
சோ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நார்மலா நமக்கு வந்து அந்த ஃபினான்ஷியல் இயருக்கு என்ன டைம் இருக்கோ அதேதான். அதாவது நம்ம எவ்வளவு நாளுக்கு எடுத்தாலுமே ஃபினான்ஷியல் இயர் 2019-20 படி 240,000க்கு மேல வந்து ரெண்டு பே பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதுல நம்ம வந்து 10% வந்து டிடிஎஸ் டிடக்ட் பண்ணிட்டு பே பண்ணலாம். சோ அதுதான் கான்செப்ட். பட் நமக்கு வந்து ஏர்லியரா 1,80,000 இருந்துச்சு, இப்ப வந்து 2,40,000. Payments to hotels from holding seminars including lunch. அதாவது இந்த பேமெண்ட்ஸ் டு ஹோட்டல்ஸ், நமக்கு வந்து ஹோட்டல்ஸ்ல ஏன்னா நம்ம வந்து சட்டன் ஒரு ஹால் வந்து நம்ம வந்து ரெண்டுக்கு எடுத்திருப்போம் இல்லையா, அது வந்து சட்டன் பிளேசஸ்க்காக சட்டன் யூசேஜுக்காக நம்ம எடுத்திருப்போம். லைக் நமக்கு வந்து ஒரு ஹாஃப் டேக்காக எடுத்திருப்போம், அதுல இன்க்ளூடிங் லஞ்சும் சேர்த்து நம்ம வந்து இது பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்காக. வேர் ஹோட்டல்ஸ் டு நாட் சார்ஜ் ஃபார் யூஸ் ஆஃப் ப்ரொமிஷஸ் பட் சார்ஜ் ஃபார் கேட்டரிங் மீல்ஸ் ஓன்லி த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் செக்ஷன் 194 ஐ வுட் நாட் பி அப்ளிகபிள். ஹவ் அவர் செக்ஷன் 194C வுட் அப்ளை ஃபார் த கேட்டரிங் பார்ட். அதாவது இந்த ஹோட்டல்ஸ்ல தான் செமினார் எடுத்துட்டு லஞ்சோட அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி டைம்ல வந்து அவங்க வந்து இந்த ப்ரெமிசஸ்க்குலாம் மேக்சிமம் வந்து சார்ஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து 194Iல வந்து நம்ம வந்து டிடெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா நம்ம வந்து ரெண்டா பே பண்றது கிடையாது. ஸோ லெஞ்சுக்கும் சேர்த்துன்றப்ப நம்ம வந்து 194Cல வந்து கேட்டரிங்கான அமௌண்ட்டுக்கு டிடிஎஸ் டிடெக்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 30,000னா 30,000க்கு மேல போனா அந்த மாதிரி கேட்டகரியில. ஹூ இஸ் லயபிள் டு டிடெக்ட் டிடிஎஸ் அண்டர் செக்ஷன் 194I? இந்த 194Iல வந்து யாரு வந்து டிடிஎஸ் டிடெக்ட் பண்றதுக்கு லயபிளா இருக்காங்க அப்படின்றத பத்தி பார்க்கலாம். பர்சன் ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பேயிங் அண்ட் இன்கம் டு ஏ ரெசிடென்ட் பை வே ஆஃப் ரெண்ட் இஸ் லயபிள் டு டிடெக்ட் டாக்ஸ் அட் சோர்ஸ். அதாவது இதுல என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பர்சன் வந்து ரெசிடென்ட்காக ஏதாவது பேமெண்ட் பண்ணும்போது அந்த பேமெண்ட் வந்து டிடிஎஸ்க்கான லிமிட்டை தாண்டி போயிடுச்சுன்னா அதுக்கு வந்து டிடிஎஸ் டிடெக்ட் பண்ண வேண்டியது வந்து ரெண்டு பே பண்றவரோட கடமை அப்படின்ட்டு இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. பட் இதுல வந்து என்னென்னு பாத்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் இல்லைன்னா ஹெச்யூஎஃப் வந்து இதுல இன்க்ளூட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இண்டிவிஜுவலும் ஹெச்யூஎஃப் இன்க்ளூட் ஆகலன்னு சொல்லும் போது நமக்கு வந்து இது மென்ஷன் பண்றது பாத்தீங்கன்னா கம்பெனிக்கானது தான், மேக்சிமமா நமக்கு வந்து ஃபேக்டரி கம்பெனி இந்த மாதிரி பண்றதுக்காக தான் நம்ம வந்து இது பண்ணுவோம். தனிப்பட்ட ஒரு நபர் வந்து வீட்டு வாடகை கொடுக்கும்போது டிடிஎஸ் டிடெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பட் அதுக்குமே அஸ்பர் பட்ஜெட் 2017 இண்டிவிஜுவல் ஆர் ஹெச்யூஎஃப், அதாவது இண்டிவிஜுவலும் அதே மாதிரியே ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியுமே நாட் கவர் அண்டர் டாக்ஸ் ஆடிட், அதாவது டாக்ஸ் ஆடிட்டுக்கு இன்க்ளூட் பண்ணப்படாம இருந்துச்சுன்னா பேயிங் ரெண்டு டூ ரெசிடென்ட்ஸ் எக்ஸீடிங் 50,000 பர் மந்த் ஆல்சோ லயபிள் டு டிடெக்ட் டிடிஎஸ் அட் 5%. இது வந்து 2017 பட்ஜெட் படி தான், 17 பட்ஜெட் படி டாக்ஸ் ஆடிட்டிங்க்கு இன்க்ளூட் ஆகாத இண்டிவிஜுவல் அதே மாதிரி ஹெச்யூஎஃப் ரெண்டு பே பண்றது வந்து பர் மந்த்துக்கு வந்து 50,000க்கு மேல போயிடுச்சுன்னா, பர் மந்த்துக்கு பர் இயருக்கு கிடையாது, பர் மந்த் ரெண்டு வந்து 50,000க்கு மேல போயிடுச்சுனாலே தே ஆர் லயபிள் டு டிடெக்ட் டிடிஎஸ். அந்த டிடிஎஸ் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 5%, 10% கிடையாது, டிடிஎஸ் அட் 5%. This amendment will be effected from 1st June 2017. இந்த பட்ஜெட் படி 1st June 2017ல இருந்து இந்த amendment வந்து அப்ளிகபிள் ஆகும். லைக் நமக்கு வந்து 50,000க்கு மேல பர் மந்த் வந்து டிடிஎஸ் டிடெக்ட் பண்றாங்கன்னா 5% டிடெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லைட்ல நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிற பாயிண்ட்மே ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான். இன்கேஸ் த அக்ரிகேட் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் சச் இன்கம் கிரெடிட்டட் paid or such income credited paid or likely to be credited paid during the financial year by the aforesaid person to be account of. இது இந்த பாயிண்ட்மே நம்ம வந்து முன்னாடியே பார்த்த பாயிண்ட் தான். லைக் நமக்கு வந்து இன்கம் ஏதாவது பே பண்ற மாதிரி இல்லைன்னா கிரெடிட் பண்ற மாதிரி இருக்கிற டைம்ல கூட
Tax is required to be deducted at the source at the time of credit of income by way of rent. அதாவது ஒரு பேமெண்ட் வந்து ரெண்ட் அப்படின்ற மாதிரி கான்செப்ட்ல நம்ம கொடுக்கறோம்னா அதை கொடுக்கற டைம்ல வந்து பேயி நம்ம வந்து டிடெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். லைக் நமக்கு வந்து டைம் ஆஃப் பேமெண்ட்ல நம்ம வந்து டிடெக்ட் பண்ணணும். அது பாத்தீங்கன்னா நம்ம வந்து கேஷ் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, செக் இல்லைன்னா டிராஃப்ட் எது கொடுக்கறதா இருந்தாலும் அந்த டைம்ல நம்ம வந்து டிடெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த டைம்ல நம்ம பேமெண்ட் பண்ற டைம்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 1 lakh ரெண்டு பே பண்றோம்னா அதுல வந்து நம்ம வந்து 10% புடிச்சிட்டு 90,000 அவங்க கிட்ட பே பண்றோம், 10,000 நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு டிடிஎஸ்ஸா பே பண்ற மாதிரி இருக்கும். பேமெண்ட் அட் த டைம் ஆஃப் பேமெண்ட்ல தான் நம்ம வந்து டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணணும். வாட் இஸ் த ரேட் ஆஃப் டிடிஎஸ்? இப்ப நம்ம வந்து டிடிஎஸ் வந்து டிடெக்ட் பண்றோம் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கோம். இந்த 2,40,000 மேல போயிடுச்சுன்னா நம்ம வந்து டிடிஎஸ் டிடெக்ட் பண்றோம். ஸோ இந்த 2,40,000 மேல டிடிஎஸ் போயிடுச்சுன்னா எவ்வளவு அமௌண்ட் டிடெக்ட் பண்றோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா? ஸோ அதை பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ரெண்ட் ஆஃப் பிளான்ட் அண்ட் மெஷினரிஸ். அதாவது நம்ம இப்ப வந்து பிளான்ட் இல்லைன்னா மெஷினரிஸ் ஏதாவது ரெண்டுக்கு விட்டுருக்கோம் இல்லையா? நம்ம வந்து முன்னாடியே சொன்னோம் இல்லையா, இந்த ஐஸ்கிரீம் எல்லாம் ஸ்டோர் பண்றது கோல்ட் ஸ்டோரேஜ்க்காக நம்ம வந்து ரெண்டுக்கு ஏதாவது மிஷினரிஸ் அதே மாதிரி பிளான்ட் எல்லாம் விட்டுருக்கோம்னா அதுக்கான டிடிஎஸ் பாத்தீங்கன்னா 2%, ஓகேவா? அந்த 2% டிடிஎஸ் டிடெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து ரெண்ட் ஆஃப் லேண்ட் ஆர் பில்டிங் ஆர் ஃபர்னிச்சர் ஆர் ஃபிட்டிங்ஸ், இந்த மாதிரி ஃபர்னிச்சர் ஃபிட்டிங் அதே மாதிரி ரெண்ட் இதுக்கு எல்லாமே நம்ம வந்து 10% டிடெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 10% அப்படின்றது 2,40,000 மேல நமக்கு வந்து பர் ஆனம்கான ரெண்டு வந்து மேல போகுதுன்னா மந்த்லி ரெண்டு பே பண்ணும்போது டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணணும். அது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 10% டிடெக்ட் பண்ணணும். இந்த 10% டிடெக்ட் பண்றோம், பட் நம்ம கிட்ட வந்து பேன் கார்டு எதுவுமே ப்ராப்பரா ஆப்பனோட இல்லை அப்படின்ற பட்சத்துல நம்ம வந்து கண்டிப்பா 20% ரெண்டு வந்து டிடெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரியே நமக்கு வந்து முன்னாடியே சொன்னோம் இல்லையா, அந்த இண்டிவிஜுவல் இல்லைன்னா HUF வந்து இதுல இன்க்ளூட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் 2017 பட்ஜெட் படி அவங்களையும் நம்ம இந்த ரெண்டுக்காக இன்க்ளூட் பண்ணிக்கிறோம் டிடிஎஸ்ல. அது வந்து பாத்தீங்கன்னா பர் மந்த்துக்கு வந்து 50,000 மேல வந்து ஒரு இண்டிவிஜுவல் ரெண்டு பே பண்றாங்கன்றப்போ வந்து அதுல வந்து 5% வந்து டிடிஎஸ் அவங்க டிடெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். லைக் நமக்கு வந்து 50,000னா 5% எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட் வந்து 5% டிடிஎஸ்ஸா நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து ஆடிட்டிங் டாக்ஸ் ஆடிட்டிங் விடாதவங்களா இருந்தா, ஹூ ஆர் நாட் லேபிள் டு டாக்ஸ் ஆடிட்டிங் அப்படின்றவங்க மட்டும். நம்ம வந்து முன்னாடி பார்த்தது பாத்தீங்கன்னா நார்மலான ரெண்டோட டீடைல்ஸ், பட் நமக்கு வந்து ப்ரீவியஸ் இயர்ல வந்து பேண்டமிக் சிச்சுவேஷன்னால இந்த ரெண்டோட டிடிஎஸ் அமௌண்ட் எல்லாமே கம்மி பண்ணியிருக்காங்க பெர்சன்டேஜ் எல்லாம். லைக் நமக்கு வந்து இந்த லாக்டவுன் சிச்சுவேஷன்ஸ் கோவிட் இந்த மாதிரி எல்லாம் வந்திருந்துச்சு இல்லையா, இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் அப்படின்றதுனால ரெண்ட் ஆஃப் பிளான்ட் அண்ட் மிஷினரிஸ்க்கு வந்து 1.5% 2% இருந்துச்சு, அது வந்து 1.5% ஆயிடுச்சு. அதே மாதிரியே ரெண்ட் ஆஃப் லேண்ட் ஆர் பில்டிங் ஆர் ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ் இதுக்கு எல்லாமே 7.5% ஆயிடுச்சு. 10% இருந்தது வந்து 7.5%. அதே மாதிரியே நமக்கு வந்து இந்த HUF அண்ட் இண்டிவிஜுவலா இருந்துச்சுன்னா 5% டிடிஎஸ் டிடெக்ட் பண்ண சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த 5% அப்படின்றது வந்து 3.75% அப்படின்னு மாறிடுச்சு. ஸோ நம்ம வந்து 5% பதிலாக நம்ம வந்து 3.75% வந்து பே பண்ற மாதிரி இருக்கு. இது வந்து சர்டன் பீரியட்ஸ்க்கு மட்டும்தான். அது வந்து எப்ப பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மே 2020ல வந்துச்சு. இந்த 2020ல இருந்து அண்டில் 31st மார்ச் 2021 வரைக்கும் தான் இருந்துச்சு. பட் 2021 அப்புறமும் நமக்கு அந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் சரி ஆகலைன்றதுனால கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. நோ டிடக்ஷன் ஆர் டிடக்ஷன் அட் லோவர் ரேட் அண்டர் செக்ஷன் 197 படி. அதாவது நான் வந்து முன்னாடியுமே பார்த்துக்கோங்க, இந்த 15G 15H எல்லாம் கொடுத்துட்டு வந்து
டிடிஎஸ் டிடெக்ட் பண்றதை வந்து கம்மி பண்ணி டிடெக்ட் பண்ற மாதிரியா, இல்லைனா டிடெக்ட் பண்ணாம இருக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இந்த பிஎஃப்ல எல்லாம் இருந்துச்சு இல்லையா, அதே மாதிரியே தான் நமக்கு வந்து இந்த ரெண்டுலயுமே இருக்கும். ஓகேவா? அண்ட் அப்ளிகேஷன் பை த பேஇ இன் ஃபார்ம் 13 இஸ் த அசோசியேஷன் ஆபீசர் இஸ் சாட்டிஸ்ஃபைட் தட் த டோட்டல் இன்கம் ஜஸ்டிஸ் நோ டிடக்ஷன் ஆஃப் டாக்ஸ் ஆர் டிடக்ஷன் அட் த லோவர் ரேட் ஹி மே இஷ்யூ எ சர்டிபிகேட் இன் ஃபார்ம் 15AA2 எஃபெக்டிவ் டைரக்ட்லி டு த பேயர். அதாவது இந்த ஃபார்ம் 15G அதே மாதிரி 15H எல்லாம் அந்தந்த செக்ஷன்ல கொடுக்குற மாதிரி தான் இந்த ரெண்டு வந்து டிடெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இல்லைன்னா லோயர் டிடெக்ஷனுக்காக ஃபார்ம் 15AA நம்ம வந்து இஷ்யூ பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா அந்த அசோசியேஷன் ஆஃபீஸர் வந்து இவங்க வந்து கொடுக்குற டீட்டெயில்ஸில் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆனால் மட்டும் இந்த சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ அதுபடி அவங்க வந்து ரெண்டு டிடெக்ட் பண்ணுறவர்கிட்ட இந்த சர்டிஃபிகேட் காப்பியை கொடுத்துட்டா டிடெக்ட் பண்ணாமல் இருப்பாங்க, இல்லைன்னா கம்மியான அமௌண்ட்ல டிடெக்ட் பண்ணுவாங்க. Under what circumstance TDS under section 194 IE is not deductible? ஸோ இதை வந்து நம்ம வந்து டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணாததுக்கான என்னென்ன சர்க்கம்ஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்றத பத்தி பார்க்கலாம். நார்மலா இப்ப நம்ம வந்து ஒரு ஆபீஸ்க்காக ஒரு பிளேஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னாலே நம்ம வந்து கண்டிப்பா வந்து டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணுவோம் இல்லையா, ஏன்னா நமக்கு ஆபீஸ்க்காக கண்டிப்பா அமௌண்ட் பே பண்றது பர் ஆனம் வந்து அதிகமா தான் இருக்கும். பட் அந்த பர் ஆனம்க்கான அமௌண்ட் வந்து 240,000 கீழே இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம வந்து டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணக்கூடாது. For the financial year, no tax is required to be deducted in case the amount of rent due or paid does not exceed 240,000 from financial year 19-20 onwards. இது வந்து நம்ம முன்னாடியே வந்து 180,000 இருந்துச்சு, இப்போதைக்கு வந்து 240,000 மேல போகாம இருந்துச்சுன்னா டிடிஎஸ் டிடெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரியே தான் வேர் டெனன்ட் இஸ் இண்டிவிஜுவல் ஆர் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி டிடெக்ஷன் இஸ் நாட் ரிக்யர்ட் அண்டர் செக்ஷன் 194 when the rent is due or paid by an individual or HUF not carrying a business which is ஆடிட்டட் அண்டர் இன்கம் டேக்ஸ் லா. அப்படி அவங்க வந்து எந்த ஒரு பிசினஸும் பண்ணாத பட்சத்தில் வந்து அவங்க கிட்ட டிடிஎஸ் டிடெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஷேரிங் ஆர் ப்ரொசீட்ஸ் ஆஃப் ஃபிலிம் எக்ஸிபிஷன் பிட்வீன் ஏ ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் ஃபிலிம் எக்ஸிபிஷன் ஓனர் ஏ சினிமா தியேட்டர் in case of film exhibitor and film distributor in case the film exhibitor and film distributor contract the share of the exhibition is on account of composition service the distribution does not take cinema building on lease or sublease or tenancy or under an agreement of similar nature the payment made is not rental in nature அதாவது இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அதாவது தியேட்டர்லாம் சினிமா தியேட்டர்லாம் film exhibition between the film distributor and the film exhibitor owning ரெண்டு பேருக்கு இருக்கிற கான்ட்ராக்ட்ல ஏதாவது பேமெண்ட் பண்றது வந்து அது வந்து ரெண்டு நேச்சர்ல வராது. சோ அவங்க டிடிஎஸ் டிடெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. Where the payee is the government at the agency. A person making payment to government is not required to detect tax at source under section 194I. The payment made to statutory authority and local authority ஆர் எக்ஸிபிஷன் அதாவது நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்காக ஏதாவது பேமெண்ட் பண்ற டைம்ல நம்ம வந்து டிடிஎஸ் டிடெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. த பேமெண்ட் மேட் டு ஸ்டாட்யூட்ரி ஆதரைசேஷன் அண்ட் லோக்கல் ஆதரைசேஷன் ஆர். ஸோ இது வந்து கவர்மெண்ட்டுக்கு நம்ம ஏதாவது பண்ணும்போது நம்ம வந்து டிடிஎஸ் டிடெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. வாட் இஸ் த டைம் லிமிட் ஆன் டெபாசிட்டிங் டிடிஎஸ் அதாவது டிடிஎஸ் டிபாசிட் பண்றதுக்கான டைம் லிமிட் என்னன்றது இதுல கேட்டிருக்காங்க. லைக் நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணிட்டு கவர்மெண்ட்டுக்கு பே பண்றதுக்கான டைம் லிமிட் எப்போ அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சினாரியோ பாத்தீங்கன்னா where the payment is made by or on behalf of government அதாவது கவர்மெண்ட்டுக்காக ஏதாவது பேமெண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா சர்டன் சிச்சுவேஷன்ஸ்ல வந்து on the same day without using any challan form அதாவது அது எப்போ நம்ம வந்து டிடெக்ட் பண்றோமோ அன்னைக்கு நம்ம வந்து டிடிஎஸ் பே பண்ற மாதிரி இருக்கும் கவர்மெண்ட் ரிலேட்டடா. அண்ட் அதுக்காக நம்ம வந்து செல்லான் எதுவும் கிரியேட் பண்ண வேண்டியதுல நார்மலா டைரக்டா பே பண்றோம். பட் நம்ம வந்து வெதர் த பேமெண்ட் இஸ் மேட் இன் எனி அதர் கேசஸ் அதர் தேன் கவர்மெண்ட் அதாவது
கவர்மெண்ட் பேமெண்ட் இல்லாம அதர் தேன் அப்படின்னா லைக் நமக்கு வந்து கவர்மெண்ட் இதுல வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கான சேலரி எல்லாம் இன்க்ளூட் ஆகும். ஆனால் பிஃபோர் செவன்த் டே ஃப்ரம் த எண்ட் ஆஃப் மந்த் இன் விச் டிடக்ஷன் இஸ் மேட் வெதர் டாக்ஸ் இஸ் பேய்டு அக்கம்பனிடு பை த இன்கம் டாக்ஸ் செல்லான். அதாவது செவன் டேஸ்க்குள்ள நம்ம வந்து பே பண்ண வேண்டியிருக்கு. நார்மலா ரெண்டு பே பண்றது மந்த் எண்ட்ல நம்ம பே பண்றோம்னா ஃபாலோயிங் வந்து செவன்த் வந்து நம்ம வந்து டிடிஎஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். இதுல வந்து நமக்கு வந்து இஃப் த அமௌண்ட் இஸ் கிரெடிட்டட் ஆர் பேய்டு இன் த மந்த் ஆஃப் மார்ச்னா ஆன் ஆர் பிஃபோர் ஏப்ரல் 13. நம்ம எல்லா டிடிஎஸோட கான்செப்ட் மாதிரியே தான் எல்லா மந்துமே நம்ம டிடிஎஸ் பே பண்றது வந்து ஃபாலோயிங் வந்து செவன்த்துக்குள்ள பே பண்ணணும். பட் மார்ச் மந்தோடது மட்டும் நம்ம வந்து ஏப்ரல் 13th வரைக்கும் நமக்கு வந்து டைம் இருக்கும். மார்ச்க்கு மட்டும் நமக்கு வந்து ஏப்ரல் 30th வரைக்கும் டைம் இருக்கு. மற்றது எல்லாத்துக்குமே ஃபாலோயிங் வந்து செவன்த். இன் அதர் கேசஸ் ஆன் ஆர் பிஃபோர் செவன் ஃப்ரம் த எண்ட் ஆஃப் த கான்சிக்வன்சஸ் ஆஃப் நான் டிடக்ஷன் ஆர் நான் பேமெண்ட் ஆஃப் டிடிஎஸ் இல்ல வந்து டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணாம இல்லைன்னா கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணாம இருந்தா என்னென்ன விளைவுகள் வரும் அப்படின்றது பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஏ டாக்ஸ் பேயர் ஹூ இஸ் லயபிள் டு டிடெக்ட் டிடிஎஸ் வில் பி லயபிள் டு பே இன்ட்ரெஸ்ட் அட் 1% பெர் மந்த். அதாவது நம்ம வந்து டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணாம விட்டோம்னா எப்ப டிடெக்ட் பண்ணலையோ அதுல இருந்து எப்ப நம்ம அதை டிடெக்ட் பண்ற வரைக்கும் 1% வச்சுட்டு பே பண்ண வேண்டியிருக்கும். லைக் இப்ப நம்ம வந்து ஒரு 10,000 ரூபாய் நம்ம டிடிஎஸ் டிடெக்ட் பண்ண வந்து பண்ண வேண்டியது டிடெக்ட் பண்ணாம விட்டுட்டோம். ஜூலை மந்த்ல டிடெக்ட் பண்ணல, அதை வந்து நம்ம செப்டம்பர் மந்த்ல பே பண்றோம்னா ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் சோ இந்த மூணு மந்த்க்குமே நம்ம வந்து 1% வச்சு டிடெக்ட் பண்ணணும். ஈச் மந்த் 1% ஓகேவா. அதுக்கப்புறம் ஏ டாக்ஸ் பேயர் ஹூ ஹாஸ் டிடெக்ட் டாக்ஸ் பட் நாட் டெபாசிட் த சேம் டு த கவர்மெண்ட் ஏ டாக்ஸ் பேயர் ஹூ ஹாஸ் டிடெக்ட் டாக்ஸ் பட் நாட் டெபாசிட் த சேம் டு த கவர்மெண்ட் இஸ் லயபிள் டு பே இன்ட்ரெஸ்ட் அட் 1.5% பெர் மந்த் ஃப்ரம் த டேட் வென் டாக்ஸ் இஸ் டிடெக்டட் டு டேட் ஆஃப் டெபாசிட் ஆஃப் த மந்த். இப்போ ஒரு மந்தில் நம்ம வந்து மிடில் வச்சுட்டு நம்ம வந்து பே பண்ணுறோம்னா கூட அந்த ஹோல் மந்த்க்குமே 1.5% இன்ட்ரெஸ்ட் நம்ம வந்து டிடெக்ட் பண்ண வேண்டியிருக்கும் ஓகேவா. டிடெக்ட் பண்ணலன்னா 1% டெபாசிட் பண்ணாமல் இருந்தோம்னா 1.5% வச்சுட்டு நம்ம வந்து டிடிஎஸ் கூடவே இன்ட்ரெஸ்ட் பே பண்ற மாதிரி இருக்கும். சோ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவுதான் இந்த வீடியோ. இதுல நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா டிடிஎஸ்க்கான ரெண்ட் பத்தின டீடைல்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிளஸ் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. மறுபடியும் நான் வந்து அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடான ஒரு இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.